प्लेन पास्ता एं मसाल कात्र ना सुटदों पास्ता सेतें ना इनके और पाकेट अलग से अलग सोल कल और अर स्पून उप सेको इत ना को वेगटो वेगर के अब पत् निम्स आगे ना साफ्टा वेगण ना वंदा अलव उमिक्रे इंब ताली विडर नम्बर इत पक ताली विटरल उ पत् निम्स मुड़ज इतमी रे पकम वीना मूणु स्पून अल्वकूं विटर पास्ता एमें ताद பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பூண்டை எண்ணெயில சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா லைட்டா ब्राउन கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்படி ब्राउन கலர் ஆச்சுனா தான் உங்களுக்கு வாசனை நல்லா வரும் இந்த அளவு கலர் மறுனா போதும் இப்போ நான் ஒரு பவுல் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்துல ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் போட்டு வதக்கிக்கலாம் इतना वंगय वदंगे ना इतना तक मिक्स पेस्ट अरे वे मूणु तक अरे वे मूणु तक सेक सेत ना कल वदक तक पचवास वरी वदंगिकटो इत पक पास्ता ना वंदिर और पास्ता ये कट पड़ी साफ्टा ना नसुंगी वेगर वंदिर आफ पड़े तनिय वड़चल ना ईस वाटर एस क्यूब्स इतना ईस तीट विटी अब उड़े अूट कुरचे करक्टा वेग वो अंदर मटमें ना ईस कटी करेजा नम्बर वड़ी कटी एचिकल ना आड़कों पर ना सिल सिल ना वंद पचवास पेड़ीपून अल्वक इंजी पू पेस्ट इंजी पूंड पेस्ट वो रोमी और स्पून पटा इन ना और बउल बोनल चिकन चिन्न चिन्न पीसा कट पड़ी एचर इंपल सेक எவ்வளவு சின்ன சின்ன பீசா கட் பண்ணிட்ட பாருங்க இது மொத்தத்துல ஒரு 200 கிராம் இருக்கும் நான் ஒரு பாக்கெட்டுக்கு 200 கிராம் அளவு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் இப்போ இதல தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் मिगु तूल का स्पून मूं ना कल चिकन ना वल आल्व कल नम्बर तं ऊपर अब चिकन नम्बर साफ्टा वेगम चिकन मूगर तनी ऊतना रोम तं ऊतण इंतु तीन இத நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் பாருங்க நல்ல சிக்கன் வெந்துருச்சு நல்ல ஜூசியா வெந்துருச்சு சிக்கன் இதல இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு உங்களுடைய டேஸ்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க
உப்பு போட்டு கலந்துட்டேன். இப்போ நான் வீட்லயே பால் காச்சி அந்த ஆடை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2 லிட்டர் பால்ல இருந்து எடுத்து வச்ச ஆடை. இத நீங்க இதல போட்டுக்கலாம். நீங்க கடையில சீஸ் ஃப்ரெஷ் கிரீம் எதுமே வாங்க வேண்டியது இல்ல. சாதாரணமா நம்ம வீட்ல காச்சற பசும்பால் இல்ல பாக்கெட் பால் எதுவா இருந்தாலும் சரி அதோட ஆடை எடுத்து வச்சுக்கலாம். அத போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு போடும்போது கட்டியா இருக்கே நீங்க நினைக்க வேண்டாம். சூடானவனா அது மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆயி ஃபுல்லா உங்களுக்கு சீஸ் போட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட். அப்புறம் நான் இதல வந்து இத்தாலியன் சீசனிங் போடுறேன். நீங்க இது கிடைச்சதுன்னா போட்டுக்கலாம் இல்லனா விட்டுறலாம். இது வந்து கட்டாயம் போடணும்ங்கிறது இல்ல. என்கிட்ட இருக்கு. இன்னொண்ணு இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போடுறேன். இது வேற ஒண்ணுமே இல்ல. ஆரிகானாவும் பேசிலும் mix பண்ணி வரோம். ஆரிகானாங்கிறது ஓமவல்லி இலை தான். அத பதப்படுத்தி பாக்ஸ்ல வரோம். அத போடிங்கனா நல்ல வாசனை நல்ல தூக்கலா தெரியும். அதுக்காக பாருங்க இந்த அளவு நல்லா கலந்து ஃபுல்லாவே ஒரு பீஸ் கூட உங்களுக்கு அந்த ஆடை கட்டியாவே தெரியல பாருங்க. இந்த அளவு வந்தவுனே நம்ம அதல எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அத போட்டு கலந்துற வேண்டியது. லைட்டா வாசனைக்காக முதல்ல 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டோம். இப்போ 1/2 ஸ்பூன் பெப்பர் வாசனைக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. நீங்க வீட்ல ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் மேட்ச் ஆகும் ஆகும். பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு. நீங்க சீஸ் போட்டு செய்யறது கூட இவ்ளோ டேஸ்ட் இருக்காது. பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த ஒரு பாக்கெட் அளவு 3 பேருக்கு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு ஜூசியா இருக்கு பாத்தீங்களா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.